எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு பெஸ்ட் யூபர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் வந்து மதுரையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்திருக்காரு சொமேட்டோ ஃபுட் டெலிவரி கம்பெனியில். அவர் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஏன் டிலே ஆச்சு, அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து வேற ஒரு ஸ்டேட்டில், அதாவது நார்த் இந்தியன் ஸ்டேட்டாக இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து அவர் வந்து கஸ்டமர் கேரில் சாட் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து ஹிந்தியில் மட்டும்தான் எங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இன்றைக்கி பயங்கர வைரல் ஆகிருக்கு. இது வந்து எப்படின்னா, ஹிந்தி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, எனக்கே ஹிந்தி தெரியாது, ஆனால் தமிழர்களை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த விஷயங்கள் கேட்கப்படுது. ஏன்னா ஹிந்தி தெரியலனா நீ இந்தியனே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். ஈவன் நான் வந்து நார்த் சைடு மகாராஷ்டிரா சைடு போனப்போ வந்து இந்தமாரி கேள்விகள் வரதான் செய்யுது. இதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். ஹிந்திங்கிறது ஒரு மாநிலத்தோட லாங்குவேஜ் தான், ஆனால் அது நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் லாங்குவேஜ் தெரியலன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்காக வந்து, ஏன்னா நம்ம நாட்டில் வந்து பல ஸ்டேட் இருக்குது, எல்லாருக்குமே ஸ்டேட் லாங்குவேஜ் தான் தாய்மொழி. அப்படிங்கிறப்ப ஹிந்தி தெரியலனா அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 12 வருஷமாக கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கேன். என்னால் இந்தியாவில் எனக்கு வேலை கிடைக்கலங்கிறதுக்காக தான் நான் கல்ஃப் கண்ட்ரியில் வரேன். இப்போ நான் சென்னையிலே வந்து இதே சேலரி வாங்கியிருந்தேன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதை நம்பி வெளிநாட்டுக்கு வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கிலீஷை நம்பி வரோம். எனக்கு ஹிந்தி தெரியாது, வேறு எந்த மொழியும் தெரியாது, எனக்கு தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டு தான் தெரியும், ஆனால் என்னால் புழைக்க முடியுது. அப்படிங்கிறப்ப யூனிவர்சல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஆங்கிலம் தெரிந்தாலே போதும், நம்ம எப்படியும் புழைச்சி வந்துடலாம். அப்போ ஹிந்தி தெரியணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது. நம்மளோட தாய்மொழி தான் நமக்கு வந்து தாய்மொழி பற்று எல்லாருக்குமே உண்டு. ஒரு ஒரு மாநிலத்திலுமே அந்த தாய்மொழி பற்று உண்டு. இப்போ என் பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து நான் தமிழ் தான் போட்டிருக்கேன். ஹிந்திலாம் வந்து நமக்கு வந்து நம்ம ஸ்டேட்டில் எதை பேசுகிறாங்க, எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறது நம்ம தமிழ் லாங்குவேஜ். ஆனால் இந்த கார்பரேட் கம்பெனிஸ், அதாவது சென்னையில் வந்து ஒரு டெலிவரி ஃபுட் கம்பெனிஸு, இந்தமாரி நிறைய கம்பெனிஸ் கஸ்டமர் கேரு ஒரு ஆப் ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து சென்னையில் வந்து நிறைய கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து லோக்கல் லாங்குவேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுதான் வந்து அவங்க இருக்க, இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணணும், நான் இந்த ஸ்டேட்டில் வந்து நான் வந்து கண்டிப்பாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், இந்த மக்களை நான் கவரணும் அப்படின்னா, இந்த மக்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அந்த லாங்குவேஜில் தான் நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் வைக்கணுமே தவிர, வேற்று மொழியில் வச்சு அந்த லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கல, நீ வந்து இந்தியனே கிடையாது அப்படின்னு மனசை வந்து புண்படுத்துறது நாகரிகம் கிடையாது. அது வந்து தவிர்க்க வேண்டியது. ஒரு ஒரு கம்பெனியுமே வந்து நீங்கள் வந்து புழைக்க வர ஒரு மாநிலத்தில் போயிட்டு நீங்கள் ஹிந்தி வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னு பாடம் இது பண்ணக்கூடாது. அது வந்து தப்பான விஷயம். ஏன்னா இங்கே வந்து மொழியில் ஒற்றுமை இருக்குது. எந்த மொழியாக இருந்தாலுமே அந்த மொழி சார்ந்தவங்கள நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு மொழி தெரியலேங்கிறதுக்காக அவங்களுக்கு ரொம்ப மனசை நோகடிக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு மொழி தெரியலேங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க சர்வே பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் ஒரு போதுமான லாங்குவேஜ். வேர்ல்டில் எங்கே போனாலுமே இங்கிலீஷ் இருந்தால் புழைச்சிக்கலாம். அப்படி இங்கிலீஷு நமக்கு தமிழர்கள் வந்து வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிலேயும் இருக்காங்க. அதனால் தமிழர்களையும் வந்து தமிழ் வந்து அந்த ஒரு பற்று மொழி. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, தமிழ்நாட்டில் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க, தமிழ்நாட்டில் எல்லாமே பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது அது தமிழர்களுக்கான ஒரு கஸ்டமர் கேர் கால் சென்டர் ஓப்பன் பண்ணுறதுல என்ன வந்துருச்சு? அதை ஓப்பன் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஓகே மக்களே, இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதோட நான் வந்து இந்த மொழி சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல பிரச்சனை வரதான் செய்யுது. ஹிந்தி தெரியலேங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு வந்து நிறைய, எனக்கும் வந்து 12 வருஷமாக நான் எங்கே போனாலுமே மோஸ்ட் ஆஃப் பிளேஸில் என்னப்பா ஹிந்தி தெரியலையா உனக்கு, எனக்கு இங்கிலீஷ் தாங்க தெரியும், ஹிந்தி தெரியாதுங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லிவிடுவேன். இதில் என்ன இருக்குது? எனக்கு தெரியாத மொழியை வந்து நான் தெரிஞ்சேன்னு சொல்லி நான் வந்து இது பண்ணுறதோட எனக்கு தெரியாதுன்னா தெரியாது, ஓப்பனாக சொல்லிவிடுவேன். இதனால் நான் வேதனைப்படணும்னு நான் மொழி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பட் என்னால் அதை கற்றுக்க முடியல. முயற்சி பண்ண முடியும், ஆனால் என்னால் கற்றுக்க முடியல. இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்கிலீஷ் வந்து போதுமானது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நான் இங்கிலீஷை வச்சு சமாளிச்சுக்கிறேன்.
மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாரி விஷயங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பேசப்படுதுன்னா ஏர்போர்ட்டில், எஸ்பெஷலி ஏர்போர்ட்டில் ஒரு சில போலீஸுங்களே வந்து நார்த் இந்தியன்ஸாக இருப்பாங்க, அதர் ஸ்டேட்டாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. அப்போது யூ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஓப்பனாக சொல்கிறதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து ஒரு மொழியை வந்து கட்டாயமாக நம்ம வந்து எல்லாரையும் வந்து பேச வைக்க முடியாதோ இல்லை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அது வந்து மிகப்பெரிய தவறு. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.